இது வந்து எங்கள் தோட்டத்தில் வந்த பப்பாளி, எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால டெய்லியுமே பப்பாளி கொண்டு வந்துடுவாங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே பூ பூத்துருக்கு. ஏதாவது ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு நான் வச்சிருவேன். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணி காய வச்சுருக்கேன். இங்கே வந்து பாசிப்பருப்பை நம்ம வந்து வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தாலே அதுவே போதும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் இந்த பயிரை பாசிப்பருப்பு வந்து நீங்கள் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பு போட்டேன், இப்போ வந்து வேகட்டும். தேங்காய் உடைச்சிடலாம். இந்த சின்ன அரைமுடி தேங்காய்லாம் இதில் பாதி நான் போட போகிறேன். இப்போ பாசிப்பருப்பு நமக்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் அரை டம்ளர் அளவு வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்தா ரொம்பவே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்தளவு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4-5 ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதில் வந்து நான் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி வறுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நான் திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை போட்டுட்டு நான் கொஞ்சம் துருவி வச்ச தேங்காய் பூவில் கொஞ்சம் மட்டும் இதில் நெய்யில் போட்டு எடுத்திருக்கேன். மிச்ச தேங்காய் பூ எல்லாமே வந்து தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து அந்த பாயசத்து கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இந்த நெய்யில் சேர்த்து போட்டால் பாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதில் கொஞ்சம் வந்து நான் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்பவே நிறையா சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறையா இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ரொம்ப நிறையா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பாப்பாவுக்கு இந்த பாயசம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா, மாடியில் போய் உட்காந்து தனியாக குடிச்சிட்ருக்காங்க. சரி, நம்மளும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.